நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். சொத்துக்களை அரசு முடக்க வேண்டும், சுவிஸ் தன்னார்வ நிறுவனம் வலியுறுத்து. சொத்துக்களை அறிவிக்க வழங்கப்பட்ட ஒரு மாத கால அவகாசம் நியாயமானது. புந்தோங் ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. அண்டை வீட்டார் பிள்ளையிடம் சில்மிஷம், வேலையில்லா ஆடவருக்கு 4 ஆண்டுகள் சிறை. பாயன் மியூனிக் கிளப்பை விட்டு வெளியேறுகிறார் நிர்வாகி தாமஸ் துஹல். மறைந்த சரவா மாநில முன்னாள் ஆளுநர் துன் தாயிப்பின் சொத்துக்களை அரசாங்கம் உடனடியாக முடக்க வேண்டும். சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த புரூனோ மென்சர் ஃபண்ட் BMF நிறுவனம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. தைப் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களின் பெரும் செல்வத்திற்கான காரணங்களை அறிய அரசாங்கமும் நீதித்துறையும் விசாரணைகளை மீண்டும் தொடங்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக 2016 மூடப்பட்ட தைப்பின் சொத்துக்கள் மீதான விசாரணையை MECC மீண்டும் தொடங்க வேண்டும். அப்துல் தைப்பின் அனைத்து தனிப்பட்ட வங்கிக் கணக்குகள், பிற சொத்துக்கள் அனைத்தும் உடனடியாக முடக்கப்பட வேண்டும். இவற்றைக் கொண்டு அவரது குடும்ப உறுப்பினர்களால் சட்டவிரோதமாக சம்பாதிப்பதை தடுக்க வேண்டும் என்று BMF நிர்வாக இயக்குனர் லூக்கஸ் ராமன் ஓர் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டார். BMF நீண்ட காலமாக தாயிப்பை கடுமையாக விமர்சித்து வருகிறது. முன்னாள் சரவா முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புடைய சொத்துக்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் மகாதீரின் மகன் மொக்சானி மகாதீர் தனது சொத்து விவரங்களை அறிவிக்க ஒரு மாத கால அவகாசம் வழங்கியது நியாயமானது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். மொக்சானியின் சொத்துக்களின் விரிவான தன்மை குறித்து விசாரணை அதிகாரியின் விளக்கத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். மொக்சானி தன் சொத்து விவரங்கள் தொடர்பான உரிய ஆவணங்களை சேகரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மொக்சானியும் அவரது சகோதரர் மிர்சானும் தற்போது வரை MECC-யின் இணங்குகளுக்கு உட்படுவதாக அவர் தெரிவித்தார். நேற்று கடந்த மாதம் 17 முதல் 30 அவகாசம் அளிக்கப்பட்ட மொக்சானிக்கு MECC-யால் மேலும் ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 1981 முதல் மகாதீர் பிரதமராக பதவியேற்ற ஆண்டுக்கு முந்தைய சொத்துக்களின் பட்டியலையும் MECC கோரியதாக இருவரும் தெரிவித்தனர். நாட்டில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழும் ஈபோ புந்தோங் கம்பங் சிக்கடி ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. 1000 மக்கள் காண திரண்ட இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கே சதாசிவ குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்ற முழக்கத்துடன் காலை 10 ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன், ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் மற்றும் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து மூர்த்திகளுக்கும் புனரவர்த்தனை ஸ்வர்ண பந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல வரலாற்றுகளை கொண்ட இந்த ஆலயத்தில் கடந்த 1980 அம்பாளின் நெற்றியிலிருந்து குங்குமம் அருவிப்போல் கொட்டி கொண்டிருந்த காட்சி உலகம் முழுவதிலும் பரவியது. இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் படையெடுத்ததுடன் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களின் பிரார்த்தனை நிறைவேற தொடங்கியதால் பிரசித்தி பெற்ற ஆலயமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1981 ஸ்ரீ சக்காயந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அன்றைய தினம் அம்பாளுக்கு குங்குமாங்கி என்ற நாமம் சூட்டப்பட்டது. இவ்விழாவிற்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அ சிவனேசன், புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் எம் துளசி ஆகிய இருவரும் சிறப்பு வருகை புரிந்தனர். இவ்விழாவில் பேசிய சிவனேசன், மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வரும் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவிற்கு 80,000 வெள்ளி நிதி வழங்குவதாகவும் அறிவித்தார். நாட்டில் பல மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் மற்றும் சுற்றுப்பயணிகள் வருகை தரும் ஆலயமாக விளங்கி வரும் ஆலயம் தொடர்ந்து மேம்படுத்தும் வகையில் சகல வசதிகள் கொண்ட ஆலயமாக விளங்கி வருகிறது என்று ஆலய தலைவர் எஸ் லட்சுமணன் தெரிவித்தார். இந்த ஆலயம் 1,000,000 வெள்ளி செலவில் சீரமைக்க பொதுமக்கள் வழங்கி வரும் பேராதரவுக்கு நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார்.
அண்டை வீட்டார் பிள்ளைகளிடம் சில்மிஷம் புரிந்த வேலையில்லா ஆடவர் ஒருவருக்கு இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை ஒரு பெரும்படையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2022 பிபிஆர் குடியிருப்பில் அண்டை வீட்டார் பிள்ளைகளிடம் அவர் இக்குற்றத்தை புரிந்துள்ளார். நீதிபதி முகமது கஃப்லி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது 22 வயதான முகமது ஜுல்கைரி ரோஸ்லி குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் அவர் பிடிபட்ட தேதியான 2023 ஆகஸ்ட் 23 தேதியுடன் அவரின் சிறை தண்டனை தொடரும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. 2017 சிறார்கள் பாலியல் சட்டத்தின் கீழ் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். முன்னதாக 28 வயது நிரம்பிய பிள்ளையின் தாயார் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் மேற்கொண்டதை அடுத்து காவல்துறையினர் கடந்த ஆண்டு அவ்வாடவனை கைது செய்தது. ஜெர்மன் நாட்டின் முன்னணி கார்பந்து கிளப்பான பாயர்ன் மியூனிக் கிளப்பை விட்டு அதன் நிர்வாகி தாமஸ் துகல் வெளியேறுகிறார் என்று பாயர்ன் மியூனிக் கிளப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செல்சியிலிருந்து நீக்கப்பட்டு ஜெர்மன் கார்பந்து கிளப்பான பாயர்ன் மியூனிக்கை தாமஸ் துகல் வழிநடத்தினார். இந்நிலையில் தாமஸ் துகல் வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாமஸ் துகல் மீண்டும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பக்கம் வருவார் என்றும் இந்த முறை மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் புதிய நிர்வாகியாக நியமிக்கப்படுவார் என்றும் அனைத்துலக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாயர்ன் மியூனிக் அணி சமீபத்திய ஆட்டங்களில் நிறைவான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத நிலையில் ரசிகர்களும் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.